ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். இன்றைய திருமண வரன்கள் பெயர் பார்த்தீங்கன்னா மோகனா. இவங்களோட வயசு 38 ஆகுதுங்க. இவங்களோட ராசி ரிஷப ராசிங்க. இவங்களோட ஜாதி முதலியார் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. மாதம் 50,000 மேலே சேலரி வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 அப்புறமா கணவரை பிரிஞ்சு வந்துட்டாங்க. இப்போ டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. ஸோ இவங்க குழந்தை பெண் குழந்தை ஒன்று இருக்குதுங்க. இப்போ தன்னுடைய குழந்தைக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும், ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதி தன்னுடைய தான் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிரைவேட் ஜாப்ல இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க, அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஷியாமலா. இவங்களோட வயசு 29 ஆகுதுங்க. இவங்களோட ராசி கன்னி ராசிங்க. இவங்களோட ஜாதி நாயக்கர் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா அரூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி 6 கணவர் பிரிஞ்சு வந்துட்டாங்க கருத்து வேறுபாட்டின் காரணமாக. ஸோ இப்போ டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும், படிப்பு கம்மியாக இருந்தாலும் ஓகே, நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், ஒரு சாதாரண ஃபேமிலியாக இருந்தாலும் சமதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜாதியோ வசதியோ முக்கியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு எந்த ஒரு வசதியுமே இல்லைங்க. அப்பா அம்மா அப்படின்ட்டு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்க. ஆதரவற்ற இளம்பெண்க. ஸோ இவங்களுக்கு மனதிற்கு பிடித்த கணவர் அமையணும்னு நம்மளோட மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எனக்கு யாரும் இல்லாதனால தன்னை நல்லா பார்த்துக்கூடிய அன்பான மணமகனாக இருந்தால் மட்டும் போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தேவி பிரியா. இவங்களோட வயசு 41 ஆகுதுங்க. இவங்களோட ராசி விருச்சக ராசிங்க. இவங்களோட ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் 50,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மறுமணமாக இருந்தால் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேலூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி 10 அப்புறமா டிவோர்ஸும் ஆயிருக்குதுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்காங்க. அவங்க இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருக்கணும், படிப்பு கம்மியாக இருந்தாலும் ஓகே, ஒரு சுமாரான வேலையில் இருந்தால் கூட போதும், தன்னோட குழந்தைகளை ஏற்றக்கூடிய நல்ல ஒரு ஃபேமிலியாக வேணும், மணமகனாகவும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற திருமண வரன்கள் பற்றிய இலவச பதிவுகளை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.